அன்புள்ள மாணவர்களே, இனி இலக்கண பகுதிக்கு வருவோம். வேற்றுமை உருபுகளை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். தமிழில் ஐ, ஆல், கு முதலியவை வேற்றுமை உருபுகள். இன்றைக்கு கு வேற்றுமை உருபு பற்றி சிறிது பார்ப்போம். வேற்றுமை உருபு கு. முதலில் இந்த இரண்டு சொற்றொடர்களை கவனியுங்கள். அன்பன் பள்ளிக்கு பின்னால் உடற்பயிற்சி கூடம் உள்ளது. பள்ளிக்கு பக்கத்தில் ஓர் உணவகம் உள்ளது. பள்ளிக்கு என்னும் சொல்லை பள்ளி கூட்டல் கு என பிரிக்க வேண்டும். கு என்பது வேற்றுமை உருபு. முன்னால், பின்னால், பக்கத்தில், நடுவில், தொலைவில். முதலிய சொற்களுக்கு முன் கு வேற்றுமை உருபு இடம்பெற வேண்டும். எடுத்துக்காட்டு, பள்ளிக்கு முன்னால், வீட்டுக்கு முன்னால், மேசைக்கு பின்னால், சந்தைக்கு பக்கத்தில். இனி வருவது ஒரு பயிற்சி. கோடிட்ட சொல்லோடு கு வேற்றுமை உருபு சேர்த்து எழுதுங்கள். மாணவர்கள் கொடி முன்னால் நிற்கிறார்கள். விடை: மாணவர்கள் கொடிக்கு முன்னால் நிற்கிறார்கள். அன்பன் பள்ளி பின்னால் உடற்பயிற்சி கூடம் உள்ளது. விடை: அன்பன் பள்ளிக்கு பின்னால் உடற்பயிற்சி கூடம் உள்ளது. அந்த மலை பக்கத்தில் ஒரு கரும்பு வயல் இருக்கிறது. விடை: அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு கரும்பு வயல் இருக்கிறது. தோட்டம் அருகில் ஓர் ஆறு ஓடுகிறது. விடை: தோட்டத்துக்கு அருகில் ஓர் ஆறு ஓடுகிறது. அறை நடுவில் சதுர மேசை இருக்கிறது. விடை: அறைக்கு நடுவில் சதுர மேசை இருக்கிறது. பேரங்காடி எங்கள் வீடு தொலைவில் இல்லை. விடை: பேரங்காடி எங்கள் வீட்டுக்கு தொலைவில் இல்லை.